தமிழால் இனிவோம், தமிழர்களை இனிவோம், தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் கேம் லென்ஸ் ஆதி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கேம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கை சில்ட்ரன் ஆஃப் த லைட். ஓகே கைஸ், இந்த கேம் வந்து பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் கேம். ஸோ கண்டிப்பாக ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த கேம் வந்து டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ஒரு வேறு லெவல் கேம் அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட 1.GB அளவுக்கு இந்த கேமுடைய சைஸ் இருக்கும். ஸோ உங்கள் மொபைலில் ஸ்பேஸ் இருந்தால் மட்டும் இந்த கேமை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வந்து இந்த கேமுக்கு வந்து ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டிங் பார்த்திங்க அப்படின்னா 4.5 இதோடைய ப்ளே ஸ்டோர் ரேட்டிங். அது மட்டும் இல்லாமல் 10 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இந்த கேம் வந்து டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அந்த 10 மில்லியனில் நீங்களும் ஒரு மக்களாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேமை நீங்களும் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, வேறு லெவல் கேம் அப்படின்னே சொல்லி ஆகணும். இதோட கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து ஒரு மூவி எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கேம் அப்படின்னே சொல்லி ஆகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே கைஸ், வாங்க நம்ம இப்போ கேம்குள்ளே போகலாம். ஆமாம் கைஸ், ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்துக்கு மத்தியில் நாங்கள் டெய்லியும் ஒரு வீடியோ உங்களுக்காக போடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனோட தான் இங்கே வந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக டெய்லியும் ஒரு வீடியோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக நீங்கள் ஒரு சின்ன ஒரு எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் தவறாமல் டெய்லி இந்த கேமை வாட்ச் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வாங்க நம்ம இப்போ கேமை பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வானத்திலருந்து ஒரு ஏஞ்சல் தரையை நோக்கி வரக்கூடிய ஒரு எஃபெக்டாக தான் இப்போ வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு ஹியூமன் வந்து ஒரு ஏஞ்சல் வடிவில் ஒரு தரையை நோக்கி ஸ்கைலேருந்து ஒரு தரையை நோக்கி வந்துட்டுருக்கு. அது வந்து குழந்தை வடிவில் ஒரு குழந்தை சைல்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து சைல்டு வந்து வந்துட்டுருக்கு. இது வந்து ஒரு வானமாக இல்லை கடலாக அப்படின்னு வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து வானம் தான், ஏன்னா வந்து மின்னல்லாம் மின்னுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கை எஃபெக்ட்லாம் இருக்குது. பட் ஆனால் பக்கத்தில் இருக்க அந்த மற்ற அனிமல்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம கடல் வாழ் உயிரினங்கள் அப்படின்ற ஒரு தோற்றத்தை கொடுக்குது. பரவாயில்ல. ஓகே, இப்போ வந்து அந்த சிறகுகள் எல்லாமே வந்து மறைஞ்சி போய் ஸோ ஸ்கைலேருந்து வரதுனால மேபி தரையை நோக்கி வரதுனால அந்த ஸ்கை எல்லாம் அதனுடைய விங்ஸ் எல்லாமே மறைஞ்சி அது வந்து ஒரு எரிக்கல்லானது எப்படி பூமியின் நோக்கி வருமோ அந்த ஒரு எஃபெக்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு லைட் வந்து நம்ம பூமியை நோக்கி வந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு எஃபெக்டை தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். பூமி நோக்கி வா சூப்பர். ஸோ வந்து பூமி நோக்கி வந்துடுச்சு. ஸோ அந்த சைல்டு என்ன பண்ண போகிறாங்க, ஸோ அடுத்தடுத்த அந்த சைல்டுக்கான டாஸ்க் என்ன அப்படின்றதா அந்த கேமுடைய ஃபுல் ஸ்டோரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கேம் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களை நீங்கள் அந்த ஒரு கேரக்டராகவே உள்ளே வந்து கொண்டு போயிடுவீங்க. அந்த கேரக்டர் வந்து ஆக்சுவலாக நீங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த கேமுடைய மியூசிக் நான் வந்து எதுக்கு வந்து கம்மி பண்ணிவிட்டு வேற ஒரு மியூசிக் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த மியூசிக்கில் தான் வந்து ஃபுல் ஒரு எனர்ஜியே இருக்குது. ஸோ அந்த எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்காது. ஸோ அந்த கேமை வந்து டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் அதனுடைய முழு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த கேமை வந்து டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மியூசிக்லாமே வந்து வேறு லெவலாக இருக்கும். ஸோ வந்து ஒரு ஹீலிங் பவர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேம் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வந்து கேம் உங்களை அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த மியூசிக் நம்ம கேட்கும் பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த கேமை டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஓகே, அந்த கேண்டிலில் எடுத்துகிட்டு அந்த கேண்டில் ஆக்சுவலாக அந்த கேண்டில் லைட் இல்லை சூப்பர்ங்க. ஆக்சுவலாக ஒரு தத்துவத்தை நமக்கு வந்து இங்கே சொல்கிறாங்க இந்த கேம் மூலமாக. என்ன அப்படின்னா ஒரு ஒளி, அந்த ஒளி வந்து நமக்குள்ளே தான் இருக்குது. அந்த ஃபயர்ன்றது வந்து நமக்குள்ளே தான் இருக்குது. அந்த ஃபயரை நீங்கள் வந்து வெளியில் தேடாதீங்க. ஸோ உங்களுக்குள்ளேயே அந்த ஃபயர் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு கேண்டிலை ஏற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு மேட்ச் பாக்ஸை தேடணும் இல்லைங்களா. ஸோ வந்து அதர் சோர்ஸை நீங்கள் தேடாதீங்க. அந்த பவர் வந்து உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்ற சொல்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக இந்த ஸ்டாச்சுவை வந்து நம்ம உயிர்த்திழ, ஓகே சூப்பருங்க. அடுத்த இதிலிருந்து ஒரு ஹியூமன் வந்துட்டாங்க. இது வந்து பூமியில் நடக்கிறதா இல்லை ஸ்கையில் நடக்கிறதா என்னன்னு எனக்கு புரியல. ஏன்னா ஸ்கையில் வந்து இப்படியான ஒரு பசுமையான ஒரு லேண்டை வந்து பார்க்க முடியாது. ஸோ வந்து இது வந்து பூமியில் தான் நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் கேமுக்கு எதுக்கு ஸ்கைன்னு பேர் வச்சாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. மேபி ஸ்கைலேருந்து வந்ததுனால ஸ்கைன் பேர் வச்சுருக்கலாம். அடுத்ததாக சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள வந்து ஃபாலோ பண்ணி நம்ம பின்னாடியே போகிறோம். செவலை தாவுடா, தாவு கையை பிடிக்கணுமோ, ஓகேடா ஓகேடா வாடா, கையை என் கையை பிடிச்சிக்கிட்டு நீ நடடா அப்படின்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. ஓகே,
அடுத்த ஒரு பெரிய டோர் ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த டோர் கிட்ட போயாச்சு. ஸோ அந்த டோர் கிட்ட போயிட்டு அடுத்த பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ஃபயர் தான் வேற கேண்டில் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த ஒரு கேண்டில் யூஸ் பண்ணி அந்த ஃபயர் எல்லாம் ஓகே. நான் அடுத்த ஸ்கைன் பேர் வச்சிருக்கல பதிலா ஓபன் பண்றோம். அதே கேண்டில் அந்த வெளிச்சத்தை வச்சு. ஸோ அந்த லைட்டோட எஃபெக்ட் எல்லாமே வந்து ஃபயர் வச்சு தான் அந்த லைட்டோட எஃபெக்ட் அந்த கேம் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. எல்லாமே வந்து நமக்கு ஒரு ஃபீலிங் முன்னாடி இருக்க டோர் வந்து ரொம்ப சொல்லப்போனா உள்ள ஒரு நகரம். அந்த கேம் வந்து பெரிய ஒரு நகரம், ஒரு சாம்ராஜ்யமே இருக்கு. ஆனா இங்க எந்த வித மக்கள் யாருமே எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கும் அந்த பெரிய ஒரு சாம்ராஜ்யம் கேம் வந்து ப்ளே பண்ணி பாருங்க. மடிஞ்சு போயிருக்கும் நினைக்கிறேன். ஏதோ ஒரு சாபத்தால மேபி பண்ணி இவங்க எல்லாருமே ஸ்டாச்சு ஆயிருக்கலாம். வந்ததுக்கப்புறம் அந்த சாபத்துல இருந்து விடுவிக்க தான் கடவுள் மறுபிறவி எடுத்து வந்த ஒரு எரிமலை அங்க இருக்க மாதிரி, அதுல வந்து லைட் ஆன்ல இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு சோழ சாம்ராஜ்யமே இங்க விழுந்து கிடக்குது. லாஸ்ட் டூ டைம் அதுல இருந்து இவங்க எல்லாரையும் நம்ம தான் மீட் எழுந்து இன்ட்ராக்ட் ஆக சொல்லி எல்லாருக்குள்ளயுமே ஒரு ஒளி இருக்குங்க. ஸோ வந்து இங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா அவருக்குள்ளயும் வேற ஒரு ஒளி ஒன்று ஒளியை நோக்கி நம்மளுடைய பயணத்தை தொடர சொல்றாங்க. சூப்பர். ஆக்சுவலா வள்ளலாருடைய கருத்து தான் எனக்கு ஞாபகம் வருது. என்னடா திடீர்னு வள்ளலாரு அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ வந்து நம்மக்குள்ள இருக்க ஒளியை பெரியனா உயிர் தெழுத வச்சோம் அப்படின்னா நம்ம லைஃப் நல்லா இருந்து போட்டோமே இருக்காங்க. ஒளியை தேடி தான் எல்லாருமே வந்து பயணம் நம்ம எங்கெங்கயோ பயணம் பண்றோம். ஒரு கடவுளை தேடி வாழ கோயில்களை எல்லாருமே போயிட்டு வந்துட்டு இருக்கோம். பட் ஆனா அந்த ஒளியானது ஒரு ஒளி இருக்கு, கான்செப்ட் இருக்கு. ஒளியை நீங்க தேடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் நான் இந்த கேமை பாக்குறது. சோ நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றதையும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா சூப்பர்ங்க. அடுத்து கேண்டில் எடுத்தாச்சு. அடுத்து ஒரு ஸ்டாச்சு இருக்கு. சோ அதையும் வந்து நம்ம இந்த கேண்டில் மெழுகு உடைய வெளிச்சத்தை வச்சு அந்த ஸ்டாச்சு வந்து அதுல இருந்து மேபி ஒரு ஹியூமன் ஸ்டாச்சு மாதிரி தெரியல. கவுன் வரலாம் என்னன்னு பார்க்கலாம். அந்த மாதிரி டேய் சோ நம்ம பின்னாடி திரும்படா வந்து கொஞ்சம் அழுகி கேண்டில் அவங்க கிட்ட வச்சாதானடா வரும் என்ன நீ போ. ஓகே இங்கேயும் ஒரு ஹியூமன் இருக்கிற மாதிரி தான் தெரியும். லாஸ்ட் டைம் நம்ம நம்ம பண்ண அதே ஒரு எஃபெக்ட் தான் இருக்கு. எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து ஒரு கால மாதிரி வந்து அப்படியே அதுதான் ஒரு தியானத்துல இருந்து முனிவர்கள் தியானத்துல இருந்து அப்படியே எல்லாம் வந்து நம்ம குற்றா மாதிரி போவாங்க அப்படின்ற மாதிரி கேண்டிலுடைய சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவங்க எல்லாமே தியானத்துல இருக்காங்களா இல்ல மேபி அந்த சாபத்தினால எப்படி அதுதான் நினைக்கிருக்காங்களா அப்படின்னு நல்லா தெரியல. ஸோ கண்டிப்பா வந்து நல்லா இருக்குங்க கேம் ப்ளே பண்ணி வந்து அந்த மியூசிக்கோட அந்த கேமை வந்து நீங்க ஓகே கேட்கும்பொழுது அவ்வளோ சுவாரஸ்யமா இருக்காச்சு. வா இவங்க ஆக்சுவலா ரெண்டு பேரோட அம்மா கிட்ட இருக்காங்க. அம்மாவா அப்பாவா ஒருவேளை அம்மா பிள்ளையா இருந்தா அவங்களோட குழந்தையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க அப்படிதான் நன்றி சொல்றாரு. நன்றி சொல்றாரு. தேங்க்யூ நன்றி சொல்றாங்க. ஆக்சுவலா பொண்ணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கூந்தல் கொஞ்சம் அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. ஓ நம்மளையும் கூப்பிடுறாரு. ஓகே நம்மளும் போறாங்க. ஓகே நம்மளும் போகலாம். வந்துட்டேன். அடுத்ததான் இன்னொரு டோருக்குள்ள வந்தாச்சு. உள்ள போயாச்சு. அன்கவர். அடுத்ததா என்ன நடக்குதுன்றத அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். சோ ஓகே गाइस நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் வச்சிருக்கீங்க. நாங்க போற எல்லா வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே गाइस வேற ஒரு கேமோட உங்களை வந்து கிண்டிக்கிறேன். அது வரைக்கும் விடுங்க. விடைபெறுவது லைக் பண்ணி பேர் வச்சிருக்கேன் நினைக்கிறேன்.